உலகெங்கிலும் சகலவிதமான மனிதர்களுக்கும் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்திருப்பதை நான் கண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆழ்மனதின் மந்திர சக்தியை உபயோகிக்க துவங்கும் போது உங்களுக்கும் அற்புதங்கள் நிகழும். நீங்கள் வழக்கமாக சிந்திக்கும், மனக்கண்ணில் பார்க்கும் உங்களது பழக்கங்களே உங்களுடைய விதியை வடிவமைத்து உருவாக்குகின்றன என்பதை இந்த புத்தகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் ஒரு மனிதன் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். ஏன் ஒரு மனிதர் சோகமாகவும் மற்றொருவர் உற்சாகமாகவும் இருக்கிறார்? ஏன் ஒருவர் மகிழ்ச்சியிலும் செல்வத்திலும் திளைக்கிறார், மற்றொருவர் ஏழ்மையிலும் துயரத்திலும் உழல்கிறார்? ஏன் ஒருவர் பயத்தோடும் கவலையோடும் காணப்படுகிறார், மற்றொருவர் முழுமையான துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் திகழ்கிறார்? ஏன் ஒருவர் அழகான மாட மாளிகையில் குடிகொண்டிருக்கிறார், மற்றொருவர் அவலமான குப்பை மேட்டில் வாழ்கிறார்? ஏன் ஒருவர் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் மற்றொருவர் படுதோல்வியடைந்தவராகவும் இருக்கிறார்? ஏன் ஒரு பேச்சாளர் குறிப்பிடத்தக்கவராகவும் பிரபலமானவராகவும் உலா வருகிறார், மற்றொருவர் தரம் குறைந்தவராகவும் இருக்குமிடம் தெரியாதவராகவும் இருக்கிறார்? ஏன் ஒருவர் தன் வேலையில் சாதனையாளராகவும் மற்றொருவர் தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்தும் குறிப்பாக ஏதும் சாதிக்க முடியாமல் உழன்று கொண்டிருக்கிறார்? ஏன் ஒருவர் தீரா நோயிலிருந்து பரிபூரண நிவாரணம் பெறுகிறார், மற்றொருவர் அந்நோயிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார்? ஏன் பல நல்ல அன்புள்ளம் கொண்ட தெய்வ நம்பிக்கை உடைய மக்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவிக்கிறார்கள்? ஏன் பல ஒழுக்கங்கெட்ட தெய்வ நம்பிக்கையற்ற மனிதர்கள் வெற்றியும் பெருஞ்செல்வமும் ஒளிமிகு ஆரோக்கியமும் பெற்றுள்ளனர்? ஏன் ஒருவர் மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கையை அனுபவிக்கிறார், மற்றொருவர் மகிழ்ச்சியற்ற விரக்தியான இல்லற வாழ்வில் அல்லுறுகிறார்? இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்கள் வெளிமனம் மற்றும் ஆழ்மனதின் செயல்பாடுகளில் உள்ளனவா? ஆமாம், நிச்சயமாக உள்ளது. இத்தகைய கேள்விகளுக்கும் இதே போன்ற இன்னும் பிற கேள்விகளுக்கும் நான் கண்டுபிடித்துள்ள விடைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பமே என்னை இந்த புத்தகத்தை எழுத தூண்டியது. உங்கள் மனதின் அடிப்படை உண்மைகளை இயன்ற அளவு எளிய நடையில் விளக்க நான் முயற்சித்துள்ளேன். வாழ்வின் அடிப்படை விதிகளையும் உங்கள் மனதின் அடிப்படை விதிகளையும் சாதாரணமான அன்றாட பேச்சு நடையில் விளக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் நாளிதழ்களிலும் பத்திரிகைகளிலும் உங்கள் தொழிலிலும் உங்கள் அலுவலகங்களிலும் உங்கள் வீட்டிலும் நீங்கள் உபயோகிக்கும் நடையில் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை படித்து இதில் வரையறுக்கப்பட்டுள்ள உத்திகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு நீங்கள் செயல்படும் போது ஓர் அற்புதம் நிகழ்த்தும் சக்தி உங்கள் கைவசப்படும் என்று நான் மனதார நம்புகிறேன். குழப்பம், துயரம், மனச்சோர்வு, தோல்வி ஆகியவற்றிலிருந்து அந்த சக்தி உங்களை மீட்டெடுக்கும், உங்கள் துன்பங்களை தீர்க்கும், உணர்ச்சி ரீதியான தலையிலிருந்தும் உடல் ரீதியான தலையிலிருந்தும் உங்களை விடுவிக்கும், சுதந்திரம், மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான ராஜ வீதியில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் ஆழ்மனதின் இந்த அற்புதம் நிகழ்த்தும் சக்தி உங்களை நோயிலிருந்து குணப்படுத்தி மீண்டும் பலம் வாய்ந்தவராகவும் துடிப்பு மிக்கவராகவும் ஆக்கும். உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை எவ்வாறு உபயோகிப்பது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் பயம் என்னும் சிறை கதவை திறந்துவிட்டு இயேசுவின் சீடரான புனித பால் விரித்துள்ள கடவுளின் மைந்தர்கள் அனுபவிக்கும் புகழ்பெற்ற சுதந்திர வாழ்விற்குள் நுழைவீர்கள். ஒரு தனி மனிதன் அனுபவபூர்வமாக உணரும் நிவாரணமே நமது ஆழ்மனதின் சக்திகளுக்கு சிறந்த நம்பகமான ஆதாரம். என்னை உருவாக்கி இன்று வரையிலும் என் உடலின் இன்றியமையா செயல்கள் அனைத்தையும் கண்காணித்து வரும் என் ஆழ்மனதின் சக்தி கொண்டு பல வருடங்களுக்கு முன்பு என்னை தாக்கிய சர்கோமா என்றழைக்கப்படும் தசை புற்றுநோயிலிருந்து என்னை நானே குணப்படுத்தி கொண்டேன். அப்போது நான் செயல்படுத்திய உத்தி இந்த புத்தகத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இது நம் எல்லோருடைய அடிமனதின் ஆழங்களிலும் புதைந்து கிடக்கும் அளவற்ற நிவாரண சக்தி மீது உங்களை நம்பிக்கை கொள்ள வைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என்னுடைய எல்லா உறுப்புகளையும் படைத்து என் உடலுக்கு உரு கொடுத்து என் இதய துடிப்பை துவக்கி வைத்த அந்த மகாசக்தி தான் படைத்ததை தானே குணப்படுத்த வல்லது என்று ஏற்றுக்கொள்வது இயற்கையே என்பதை அனுபவமிக்க மருத்துவ நண்பர் ஒருவரின் அறிவுரையின் மூலம் உணர்ந்தேன். இந்த பழமொழியை நீங்களும் அறிந்திருக்கக்கூடும், காயத்திற்கு மருத்துவர் கட்டுப்போடுவார், கடவுள் குணப்படுத்துவார். அறிவியல் பூர்வமான பிரார்த்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை நோக்கி செலுத்தப்படும் வெளி மனதிற்கும் ஆழ்மனதிற்கும் இடையே நடைபெறும் ஓர் இணக்கமான நடவடிக்கை.
உங்களுக்குள் இருக்கும் மகாசக்தியை வெளிக்கொணர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே என்ன வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்க உதவும் ஓர் அறிவியல் பூர்வமான முறையை இப்புத்தகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான, முழுமையான, வளமான வாழ்வை விரும்புகிறீர்கள். அற்புதங்களை நிகழ்த்தும் இந்த சக்தியை பயன்படுத்தி உங்கள் அன்றாட நடவடிக்கைகளை எளிதாக்குங்கள். வியாபார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். குடும்பத்தில் இணக்கமான நல்லுறவை ஏற்படுத்துங்கள். இந்த புத்தகத்தை பலமுறை படியுங்கள். இந்த அற்புதமான சக்தி எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் உத்வேகத்தையும் ஞானத்தையும் எவ்வாறு வெளிக்கொணர்வது என்பதையும் இப்புத்தகத்தில் உள்ள பல அத்தியாயங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். உங்கள் ஆழ்மனதில் என்ன பதிவை ஏற்படுத்தும் எளிய உத்திகளை கற்றுக்கொள்ளுங்கள். வற்றாத களஞ்சியமான உங்கள் ஆழ்மனதிலிருந்து வேண்டியதை பெற உதவும் புதிய அறிவியல் முறையை கடைபிடியுங்கள். இந்த புத்தகத்தை கவனமாகவும் அக்கறையோடும் அன்போடும் படியுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பலனளிக்கும் விதத்தில் பிரார்த்திப்பது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? பிரார்த்தனை உங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக அங்கம் வகித்து எவ்வளவு காலம் இருக்கும்? ஆனால் ஓர் அவசர காலத்தில், ஆபத்தான அல்லது பிரச்சனையான சமயங்களில் காலன் பதுங்கியிருந்து நம்மை பார்க்கும் நேரத்தில் பொதுவாக நமக்குள் பிரார்த்தனைகள் பீரிட்டு கிளம்பும். தினசரி செய்திகளை உற்று கவனியுங்கள். தீராத நோயால் அல்லுளரும் ஒரு குழந்தைக்காக, நாடுகளுக்கு இடையேயான அமைதிக்காக, நீர் புகுந்த சுரங்கத்தில் சிக்கி தவிக்கும் சுரங்க தொழிலாளர்களுக்காக என்று நாடெங்கிலும் மக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் செய்திகள் அதில் இடம்பெற்றிருக்கும். பின்னர் அந்த சுரங்க தொழிலாளர்கள் காப்பாற்றப்படும் போது தாங்கள் காத்திருந்த நேரம் முழுவதும் பிரார்த்தித்து கொண்டிருந்ததாக அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரார்த்தனை என்பது பிரச்சனை காலங்களில் நமக்கு கிடைக்கும் ஓர் அருமருந்து என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பிரார்த்தனையை நம் வாழ்வின் பிரிக்க முடியாத ஆக்கப்பூர்வமான ஓர் அங்கமாக்கி கொள்ள நாம் ஏன் பிரச்சனைக்காக காத்திருக்க வேண்டும்? பிரார்த்தனைக்கு கிடைக்கும் நம்ப முடியாத பலன்கள் தலையங்கங்களை அலங்கரிக்கும். அவையே பலன் தரும் பிரார்த்தனைகளுக்கு கிடைக்கும் நற்சான்றிதழும் கூட. ஆனால் குழந்தைகளின் பணிவான பிரார்த்தனைகளை பற்றியும், தினமும் உணவருந்தும் போது நமக்கு கிடைத்த உணவுக்காக இறைவனுக்கு நாம் தெரிவிக்கும் எளிமையான நன்றி பாராட்டுதலை பற்றியும், இறைவனிடம் ஐக்கியத்தை மட்டுமே நாடி வரும் மக்களின் நம்பிக்கை நிறைந்த பக்தியை பற்றியும் என்ன சொல்வது? நான் மக்களுடன் இணைந்து செயலாற்றியது பிரார்த்தனைகளின் பல்வேறு அணுகுமுறைகளை பற்றி படித்தறிந்து கொள்ள எனக்கு வழிவகுத்தது. பிரார்த்தனைகளின் சக்தியை நான் என் சொந்த வாழ்விலும் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளேன். மேலும் பிரார்த்தனைகள் மூலம் பெரும் பயன் பெற்றுள்ள பலரோடும் நான் பேசியுள்ளேன், இணைந்து பணியாற்றியுள்ளேன். ஆனால் எப்படி பிரார்த்தனை செய்வது என்பதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் சிக்கல். பிரச்சனைக்குள்ளாகும் மக்கள் அறிவார்ந்து சிந்திப்பதிலும் செயல்படுவதிலும் சற்று சிரமப்படுவார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களை திணறடித்து அவர்களுடைய கேட்கும் திறனையும் புரிந்து கொள்ளும் திறனையும் முடக்கி போட்டுவிடும். அவர்கள் கடைபிடிக்க சந்தேகத்திற்கிடமின்றி செயல்படும் எளிமையான, திட்டவட்டமான ஒரு சூத்திரம்தான் அப்போது அவர்களுக்கு தேவை. நடைமுறையில் சுலபமாக பயன்படுத்தக்கூடிய கருத்துக்களை கொண்டிருப்பதே இந்த புத்தகத்தின் தனிச்சிறப்பு. இங்கு நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தத்தக்க எளிய உத்திகளையும் சூத்திரங்களையும் பற்றி தெரிந்து கொள்வீர்கள். இவற்றை நான் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தின் சிறப்பம்சங்கள் உங்களை கவர்ந்தெழுக்கும். ஏனென்றால் பல சமயங்களில் நீங்கள் பிரார்த்தித்ததற்கு நேர்மாறான விளைவுகளையே ஏன் பெறுகிறீர்கள் என்பதை இது உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கும். பிரார்த்தனை மேல் பிரார்த்தனை செய்தும் ஏன் நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று உலகின் எல்லா பகுதியிலும் உள்ள மக்கள் என்னை பல்லாயிரக்கணக்கான தடவை கேட்டுள்ளார்கள். பரவலாக கூறப்படும் இந்த குறைக்கான காரணங்களை இந்த புத்தகத்தில் நீங்கள் கண்டறிவீர்கள். ஆழ்மனதில் என்ன பதிவு செய்வதற்கான பல்வேறு வழிகளை பற்றியும், அவற்றின் மூலம் சரியான விடைகளை பெறுவது எப்படி என்பதை பற்றியும் விளக்குவதால் இந்த புத்தகம் சிறப்பானதாகவும் விலைமதிப்பற்றதாகவும் திகழ்கிறது. பிரச்சனையான நேரங்களில் பதில் தேடி அணுகக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. மக்கள் பலரும் நினைப்பது போல ஒரு மனிதனின் பிரார்த்தனைக்கான விடை அவன் எதன் மீது நம்பிக்கை வைத்துள்ளானோ அதை பொறுத்து அமைவதில்லை. மாறாக அவனுடைய ஆழ்மனம் எப்போது அவனுடைய வெளிமனம் சிந்திக்கும் சிந்தனைகளுக்கும் காணும் காட்சிகளுக்கும் ஏற்றவாறு செயலாற்றுகிறதோ அப்போதுதான் அவனுடைய பிரார்த்தனைக்கான விடை கிடைக்கிறது. இந்த நம்பிக்கை விதிதான் உலகில் உள்ள அனைத்து மதங்களின் அடிப்படை ரகசியம். பௌத்தர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர் ஆகியோருக்கிடையான நம்பிக்கைகளில் மாபெரும் வேறுபாடுகள் இருக்கும் போதிலும் தத்தம் பிரார்த்தனைகளுக்குமான விடைகள் அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடும். இது எவ்வாறு சாத்தியம்?
இது ஒரு குறிப்பிட்ட சமய கோட்பாடுகளையோ சடங்குகளையோ விழாக்களையோ சூத்திரங்களையோ வழிபாட்டு முறைகளையோ உச்சரிக்கும் மந்திரங்களையோ கொடுக்கும் பலிகளையோ செலுத்தும் காணிக்கைகளையோ பொறுத்ததல்ல. மாறாக அவர் எதை பற்றி பிரார்த்திக்கிறாரோ அதை முழுமையாக நம்பும் அல்லது மனதளவில் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர் இருப்பதால் தான் இது சாத்தியப்படுகிறது. நம்பிக்கை கோட்பாடே வாழ்க்கை கோட்பாடு. சுருங்க கூறினால் நம்பிக்கை என்பது உங்கள் மனதில் உள்ள ஓர் எண்ணமே. ஒருவர் எவ்வாறு சிந்திக்கிறாரோ உணர்கிறாரோ நம்புகிறாரோ அவ்வாறே அவருடைய உடலும் மனமும் சூழ்நிலைகளும் அமையும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஏன் செய்கிறீர்கள் என்ற புரிதலின் அடிப்படையில் உருவாகும் உத்தியும் வழிமுறையும் வாழ்வின் சகல சௌவாக்கியங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க ஆழ்மனம் உதவும். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு மற்றும் மன நிம்மதி ஆகியவற்றை எல்லோரும் விரும்புகின்றோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த இலக்குகள் அனைத்தையும் அடைந்திருக்கிறோம்? என்னுடைய மனப்போக்கை மாற்றி உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கைக்கு கடிவாளமிட்டால் என்னுடைய இதயத்தின் நிலை மேம்படும் என்பதை நான் மனப்பூர்வமாக அறிவேன். பிரச்சனை என்னவென்றால் என்னிடம் அதற்கான உத்தியோ வழிமுறையோ அல்லது செயல்முறையோ இல்லை. என்னுடைய மனம் பல பிரச்சனைகள் குறித்து முன்னும் பின்னும் சதா உழன்று கொண்டே இருக்கிறது. அதனால்தான் வெறுப்பாகவும் மகிழ்ச்சியற்றவனாகவும் தோல்வியடைந்தவனாகவும் உணர்கிறேன் என்று சமீபத்தில் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் என்னிடம் கூறினார். இந்த பேராசிரியர் முழுமையான ஆரோக்கியத்தை பெற தீவிர விருப்பம் கொண்டிருந்தார். தன் மனம் எவ்வாறு செயலாற்றுகிறது என்பது குறித்த அறிவே அவருக்கு தேவைப்பட்டது. இந்த அறிவே அவர் தன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய அவருக்கு உதவும். இந்த புத்தகத்தில் வரையறுத்து காட்டப்பட்டுள்ள நிவாரண வழிமுறைகளை பின்பற்றியதன் மூலம் அவர் குறை நீங்கி முழுமையடைந்தார். உங்கள் ஆழ்மனதின் அற்புதங்கள் நிகழ்த்தும் சக்தி நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்னரே தேவாலயங்களும் உலகமும் தோன்றுவதற்கு முன்பே இருந்து வந்துள்ளது. வாழ்வின் நிலையான பேருண்மைகளும் கோட்பாடுகளும் மதங்கள் யாவும் தோன்றுவதற்கு முன்னரே இருந்து வந்துள்ளன. இதை மனதிற்கொண்டே இந்த அற்புதமான மாயமான பூரணமான மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியை கையகப்படுத்தி கொள்ள பின்வரும் அத்தியாயங்களில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சக்தி உங்கள் மனக்காயங்களையும் உடற்காயங்களையும் மாற்றும். பயம் சூழ்ந்த மனதிற்கு விடுதலையை பிரகடனப்படுத்தும். ஏழ்மை, தோல்வி, துயரம், பற்றாக்குறை மற்றும் வெறுப்பு ஆகிய குறைபாடுகளிலிருந்து உங்களை முழுவதுமாக விடுவிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் கைவசப்படுத்த விரும்பும் நல்ல விஷயங்களோடு உங்களை மனப்பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஐக்கியப்படுத்திக் கொள்வதுதான். உங்களுடைய ஆழ்மனதின் படைப்பு சக்தி அதற்கேற்ப செயல்படும். இன்றே இப்பொழுதே துவங்குங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழட்டும். இருள் விலகி உங்கள் வாழ்வில் ஒளி வீசும் வரை ஓயாதீர்கள்.